தமிழ்நாடு முழுவதும் டெங்கு போன்ற மழைக்கால சிறப்பு நோய்கள் பற்றிய காய்ச்சல் முகாம்கள் 1000 முகாம்கள் இன்றைக்கு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த 1000 முகாம்கள் என்பது இன்றைக்கு 1300 முகாம்களாக உயர்ந்து 1300 இடங்களில் அந்த முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. கோவையை பொறுத்தவரை 107 இடங்களில் அந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சேலத்தில் 189 இடங்களிலும், மதுரையில் 129 இடங்களிலும், சென்னையிலும் திருச்சியிலும் தலா 45 இடங்களிலும், நீலகிரியில் 12 இடங்களிலும் என்று மாவட்ட வாரியாக அந்தந்த ஒன்றியங்களில் 3 இடங்களுக்கும், அதேபோல் மாநகராட்சிகளில் சென்னை நீங்களான மாநகராட்சிகளில் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் 4 இடங்களிலும், சென்னையை பொறுத்தவரை 15 மண்டலங்களில் 45 என்கின்ற வகையிலேயும் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 1300 முகாம்களிலும் பல ஆயிரக்கணக்கான பேர் இதன் மூலம் பலன் பெற்றிருக்கிறார்கள். காய்ச்சல், டெங்கு, லெப்டோஸ்பைரசிஸ், ஸ்கப் டைப்பஸ், ப்ளூ போன்ற நோய்கள் உறுதி செய்யப்பட்ட இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை இந்த 107 முகாம்களில் இதுவரை 2354 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு இந்த டெங்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது டெங்கு பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக இருந்தாலும் சரி, கடந்த 2 ஆண்டுகளாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் டெங்கு போன்ற நோய்கள் கட்டுக்குள் இருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 4354 பேருக்கு இந்த பாதிப்பு என்பது இருந்தது. குறிப்பாக நேற்று வரை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் 363 பேர் என்கின்ற அளவில் இருந்தார்கள். இந்த 363 பேரில் கோவையில் 10 பேர் என்கின்ற வகையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். யாருக்கும் பெரிய அளவிலான அந்த உயிர் பாதிப்பு என்பது இல்லை என்பது இல்லை. அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த டெங்குவினால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்பது 6000-10000 வரை வரும். தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை இதையும் கடந்து வெப்பச்சலன மழை, கோடை மழை என்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை பொழிவதினால் ஆங்காங்கே இந்த நீர் தேக்கம், அதிலே உருவாகிற ஏடிஸ் கொசுக்கள், அதன் மூலம் வருகிற டெங்கு போன்ற இந்த பாதிப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் அந்தந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகங்களும் உள்ளாட்சி அமைப்புகளும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒருங்கிணைந்து செய்து கொண்டிருக்கிற பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த ஆண்டு அக்டோபர் வரை 4554 என்கின்ற பாதிப்பு இருக்கிறது, 3 இறப்புகள் இருக்கிறது. டெங்குவை பொறுத்தவரை டெங்கு கண்டறியப்பட்ட நாளிலிருந்து அதிகபட்ச பாதிப்புகள் என்று தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் 2012 1300க்கும் மேற்பட்டவர்கள் 13000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அந்த ஆண்டுக்கான மரணம் 66 பேர். அதுக்கடுத்து 2017 23000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளானார்கள். அந்த ஆண்டுக்கான மரணம் 65. இந்த 2 ஆண்டுகள் தான் அதிகபட்ச மரணங்கள் என்பது தமிழ்நாட்டில் டெங்குவுக்காக இருந்தது. தொடர்ந்து மற்ற ஆண்டுகளை பொறுத்தவரை ஓரிலக்க பாதிப்புகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாத நிலை இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த ஆண்டும் இதேபோல் 1000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. இந்த ஆண்டும் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 1000 என்று அறிவித்து 1300 முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னமும் தேவைப்பட்டால் இந்த முகாம்கள் தொடர்ச்சியாக இந்த வடகிழக்கு பருவமழை முடிகிற வரை நடத்தப்படும்.
உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.